வினை சொற்கள். வினை சொல் என்றால் ஒரு செயலை குறிக்கும் சொற்கள் வினை சொற்கள் ஆகும். பெயர் சொற்கள் எவ்வாறு ஒன்றின் பெயரை குறிப்பதாக அமைகின்றதோ அதுபோல் வினை சொல்லுக்குரிய தனித்துவமான பண்பு அவை செயலை குறிப்பதாக அமையும். வினை சொற்களை அவற்றினுடைய தனித்துவத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமேயானால் அவற்றினுடைய பண்புகளை தெளிவாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். வினை சொற்களின் பண்புகள். வினை சொற்கள் வேற்றுமை உருவினை ஏற்காது. பெயர் சொற்களுக்கும் வினை சொற்களுக்கும் இடையில் இருக்கின்ற பிரதான வேற்றுமைகளில் ஒன்று பெயர் சொற்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும். ஆனால் வினை சொற்கள் வேற்றுமை உறுப்புகளை ஏற்காது. இரண்டாவது, ஒரு வினை சொல் கால இடைநிலைகளை பெற்று காலம் காட்டும். கால இடைநிலைகள் என்றால் இடைநிலைகளை காலம் காலத்தை அடிப்படையாக கொண்டு நாம் மூன்று வகைப்படுத்தலாம். ஒன்று இறந்த கால இடைநிலை, நிகழ்கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை. இறந்த கால இடைநிலையில் இருந்து ஒரு இடைநிலையினை தெரிவு செய்வோம். இந்தித் என்பது இறந்த காலத்திற்குரிய இடைநிலை ஆகும். இந்த இடைநிலையை கொண்டு ஓர் வினையடியுடன் நாம் சேர்க்கும் போது அதற்கு பொருத்தமான ஓர் விகுதியினை சேர்க்கும் போது ஓர் வினைமுற்றினை எம்மால் உருவாக்கி கொள்ள முடியும். அந்த வகையில் வா என்கின்ற ஓர் வினையடியுடன் இந்தித் என்கின்ற இடைநிலையினையும் ஆண் என்கின்ற விகுதியினையும் சேர்க்கும் போது வந்தான் எனும் வினைமுற்று உருவாகின்றது. இந்த வந்தான் இறந்த காலத்தை காட்டுவதாக அமையும். காலத்தை மாற்றும் போது அது வேறு ஒரு காலத்தை குறிப்பதாக, உதாரணமாக வா என்கின்ற வினையடியுடன் கின்று சக ஆண் என்கின்ற இடைநிலையினையும் பிகுதியினையும் சேர்க்கும் போது அது நிகழ்காலத்தினை காட்டுகின்றது. அடுத்து வா என்கின்ற பகுதியுடன் இவ்வென்கின்ற இடைநிலையினையும் ஆண் என்கின்ற விகுதியினையும் சேர்க்கும் போது வருவான் என்று அது எதிர்காலத்தினை காட்டுவதாக அமைகின்றது. இப்போது ஓர் விடயம் எங்களுக்கு தெளிவாக புலப்படும். ஓர் வினை சொல் கால இடைநிலைகளை பெற்று காலம் காட்டும். அடுத்து ஓர் வினை சொல் துணைபால் என்னிட விகுதிகளை ஏற்கும். துணைபால் என்னிட விகுதிகள் என்றால் ஏன், ஓம், ஆய், ஈர், ஈர்கள், ஆண், ஆள், ஆர், ஆர்கள், அது முதலானவற்றை நாங்கள் துணைபால் என்னிட விகுதிகளாக சொல்லலாம். வாசக இந்தித்சக ஆண், இங்கு ஆண் என்பது துணைபாலனுட விகுதியாகும். இந்த ஆணுக்கு பதிலாக நாங்கள் ஏன், ஓம், ஆய், ஈர் முதலானவற்றை சேர்க்கலாம். உதாரணமாக வாசக இந்தித்சக ஆண் வந்தான், வாசக இந்தித்சக ஓம் வந்தோம், வாசக இந்தித்சக ஆய் வந்தாய், வாசக இந்தித்சக ஈர் வந்தீர், வாசக இந்தித்சக ஈர்கள் வந்தீர்கள். இவ்வாறு துணைபாலனுட விகுதிகளை எம்மால் சேர்த்துக்கொள்ள முடியும். அடுத்து வினை சொற்கள் ஏவல் பொருளில் வரும். வினை சொற்கள் எப்பொழுதும் அதனுடைய சிறப்பியல்புகளில் ஒன்றாக இதை குறிப்பிடலாம், ஏவல் பொருளில் வரும். உதாரணம் வந்தான் இதில் வா, போனேன் இதில் போ, நடந்தான் இதில் நட, இப்படி வா, போ, நட, இரு, அழு, சிரி முதலான சொற்களை பார்ப்போமேயானால் இவை வினை சொற்களாகும். இது செயலை குறிக்கின்றது. ஆனால் ஒன்றை செய் அல்லது செய்யாதே என்கின்ற துணியில் அமைவதாக இவற்றை நாம் காணலாம். அடுத்து வினை சொற்கள் ஓர் வாக்கியத்தின் பயனிலையாக தொழிற்படும். உதாரணமாக கண்ணன் வந்தான் என்பது ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தினுடைய வினைமுற்று வந்தான், இது இந்த வாக்கியத்தினுடைய பயனிலையாக தொழிற்படுவதை நாம் காணலாம். அந்த வகையில் வினை சொற்களினுடைய பண்புகளாக சுருக்கமாக கூறுவதானால் நாம் இவற்றை கூறலாம். ஒன்று, அவை வேற்றுமை உறுப்புகளை ஏற்காது. க
கால இடைநிலைகளை பெற்று காலம் காட்டும், துணைபாலனுட விகுதிகளை ஏற்கும், ஏவல் பொருளில் வரும், ஓர் செயலினை உணர்த்துவதாக அமையும், ஓர் வாக்கியத்தின் பயனிலையாக தொழில்படும்.